சென்னையில் ஒரு பேச்சுலர் ரூமுக்கு நட்ட நடு ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாருங்க. கதவை திறந்து பார்த்தா அவர் வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு வந்துடுறாரு. இந்த பையனுக்கு உள்ள பேச்சுலருக்கு இருக்கிற ஒரே பையனாக இருக்கான். புரியல, ஏ யார்ப்பா நீ என்னப்பா விறுவிறுன்னு போறானா? ஏ மச்சான் என்னே தெரியலையாடா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜில் உன் கூட ஒன்றா படித்தேன்லடா, என் பேர் சக்திடா, நம்ம ரெண்டு பேரும் கூட ஒன்றா சேர்ந்து 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணோம்லடா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஆமா, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் ஒன்றா இன்டர்ன்ஷிப்பில் இருந்தோம்ல, டேய் என்னடா உன் முகமே இப்போதான்டா சரியா ஞாபகம் வருது, இந்த நேரத்தில் வந்திருக்கு என்னடா விஷயம் அப்படின்னா, டேய் மச்சான் ஒரு முக்கியமான விஷயம்டா, லவ் மேட்ரு, சின்சியராக நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா, ஆனால் அது வீட்டில் தெரிஞ்சோடனே எங்கள் மாமா மகளை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க. நான் இது பண்ணி ஓடி வந்துட்டேன். எங்கள் மாமா வந்து எக்ஸ் மினிஸ்டரு, பொலிட்டீஷியன், அரசியல்வாதி, பயங்கரமான பிரச்சனை ஆகி போச்சுடா, என்ன செய்யறதுன்னு தெரிலடா, அதான்டா உன்னே பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு. ஆத்தாடி, நட்ட நடு ராத்திரி 12 மணிக்கு பெரிய குடும்பத்திலேருந்து, அரசியல்வாதியான அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து லவ் பிரச்சனை நம்ம வீட்டில் இருந்தால் என்ன இருக்கும், கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன நிலைமை ஆகும், அதே மனநிலை, அதே பயத்திலையே, ஆனால் அது வெளியே காட்டிக்கிறல, ஆனால் அதே பயத்தில் ஐயோ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னே சொல்லிட்டு, சரிடா சரிடா பார்த்துக்குறோம்டா வச்சுக்கிறோம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, பொண்ணு எங்கடா இருக்குது என்னடா அப்படின்னு கேட்டால், டேய் பொண்ணு இங்கே தான்டா சென்னையில் ஃப்ளைட் ஏற மாட்டேன்னு சொல்லி ஒரு ரூமை போட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கடா, நான் என்ன செய்யறதுன்னு தெரிலடா, அதான்டா வந்துட்டேன், ஃப்ளைட் ஏற மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்காடே, சென்னையில் நீ இருக்க அந்த பிள்ளை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஊர் பிள்ளையாக இருக்கும், அதுக்கெலாம் ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னு கேட்டால், டேய் அந்த பொண்ணோட ஊர் ரஷ்யாடா, ரஷ்யாவா, பேர் என்னடா, சோஃபியா ஆண்டனோஸ்கி அப்படின்னு. சோஃபியா ஆண்டனோஸ்கியா, நீ இங்கே தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்க ரஷ்யாவில் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற, இதை போய் வீட்டில் சொன்னால் துரத்தாமல் என்னடா பண்ணுவாங்க, என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா, இந்த இவன் என்ன ஆனா கடைசியில் உன்னை தூக்கிட்டு போய் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் என்ன ஏது, இது என்ன மாதிரி ஒரு காதல் கதை அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இது உங்கள் இப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க ரஷ்யன் பொண்ணு அப்படின்னு. சரி ரஷ்யன் பொண்ணுன்னா இப்போ எங்கே இருக்கு, நான் என்ன செய்யணும் இப்போ அப்படின்னு கேட்கும்போது, டே எங்கே பாரு, அது ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கு, ரூம் நம்பர் வந்து இதுதான் ரூம் நம்பர், உன்னை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன், நீ போய் எப்படியாச்சும் அதை கூட்டிட்டு இந்த ரூமுக்கு மட்டும் வந்துடுறா அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும்டா, 10 வருஷம் ஆகுது, என் ரூம் நம்பர் மொதல் உனக்கு எப்படா தெரியும், இதெல்லாம் அட்ரஸ்லாம்னு கேட்கும்போது, டே நீ பழைய டைரியில் எனக்கு நம்பர் எழுதி கொடுத்துருந்த, அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது உன் தங்கச்சி ஃபோன் எடுத்து இப்போ அண்ணன் சென்னையில் இந்த அட்ரஸில் தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சுடா அப்படின்னு ஒன்று தங்கச்சி நினச்சிக்கிறான். ஐயோ என்ன வேலையை பார்த்து வச்சிருக்குவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி நான் போய் கூப்பிட்டு வரேன், ஒரு ஆட்டோவில் ஏறி பெர்முடாசையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோவில் போய் அங்கே போய் கூப்பிட்டா அந்த பொண்ணு வருது. வந்து, வணக்கம் பிரகாஷண்ணா, உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு தூய தமிழில் சுத்த தமிழில் பேசுது. என்னடா இது சுத்த தமிழ்லையுமா, உனக்கு தமிழ் தெரியுமாம்மா, என்னம்மா நீ அப்படின்னு கேட்டால் தெரியும் அப்படின்னு. ரஷ்யானா எப்படி இருக்கும், ஃபேரா ஒயிட்டா அப்படி இருக்கும் அந்த பொண்ணு, அது வாட்டுக்கு தமிழில் பேசணும்னு இவனுக்கு ஓகே தமிழ் நல்லா தெரியுது வைக்கிது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி வாமா போவோம் அப்படின்னா ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணா வெளியே தலையை நீட்டாதீங்க அப்படின்னு. ஏம்மா அந்த காரில் தான் சக்தியோட அப்பா போகிறாங்க அப்படின்னு. பொண்ணுக்கு அடைச்சிருச்சு, காரில் சக்தியோட அப்பா போகிறாங்களா, நான் உன்னோட வந்துக்கிட்டு இருக்கேன், பஸ்ஸு என்னையை பார்த்தாங்கன்னா குமுறி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பயத்தில் வெளியே காட்டல, பார்த்துருவோமா அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல், அம்மா இருக்கும் என்ன நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காதல்ல சேர்த்து வைக்கணும்ல, லாடு மாதிரி நம்ம பண்ணுவோம்ல, அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி வந்தால் ஏறியாச்சு, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்தால் கீழே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, ரோட்டில் நின்று கூப்பிட்ற சத்தம் கேட்குது, எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் நீங்களாம் ஒளிஞ்சிக்கோங்க யாரும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தோம்னா, ஒருத்தர் நல்லா தட்டிமான மீசை சேலாக வச்சுக்கிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, தம்பி நீங்கள் தான் பிரகாஷா, ஆமாங்க நீங்கள் யார், 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கூட ஒரு பையன் வேலை பார்த்தானே சக்தின்னு, அவன் உங்ககிட்ட எதுவும் வந்தானா, உங்கள்கிட்ட எதுவும் பேசினானா, சக்தி 10 ஆமாம் சக்தின்னு, இல்லையே நாங்கள் பார்த்து பேசிக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, பழக்கவழக்கம்லாம் இல்லையே. ஓ அப்படியாப்பா, அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு, அதான் சக்தி அப்படிப்பட்ட பையன் இல்லையே சார், நல்ல பையனாச்சே, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, என்ன நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாத்தியா நீயே இப்படிலாம் சொல்கிற, ஆனால் ஏதோ தெரியாதனமாக நடந்து போச்சு, வந்தானா கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்பிவிடு என்ன அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் சரி சார், சார் மேலே வாங்க, என்ன நீங்கள் கீழே நின்று பேசிக்கிட்டு இருங்க, மேலே வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை பரவாயில்லப்பா நீ வந்தீனா பார்த்து என்ன ஏதுன்னு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். உள்ளுக்குள்ள பயம், எங்கே மேலே வாங்கன்னு கூப்பிட்டு வந்து கதவை திறந்து சக்தியையும் சோஃபியாவையும் உள்ளே வச்சு பார்த்தாயின்னு வைங்க, இவனுக்கு அங்கே முடிஞ்சு கதை, ஆனாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி வச்சுக்கொண்டு மேலே போயிட்டான். ஒவ்வொரு நேரமும் பேச 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 பயம் பின்னுது, என்ன தாண்டா உங்கள் கதை நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா,
இவர் வந்து இந்த சக்திங்கிறவர் ஏதோ பிஸ்னஸ் விஷயமா ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. பக்கத்து சீட்டில் இந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க. இவங்க ஏதோ தமிழில் ஒரு ஆராய்ச்சிக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. தமிழ் ஆராய்ச்சி இந்த மாதிரி நம்மளுடைய அறிஞர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசி படித்து இந்த மாதிரிலாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் பேச ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் ரஷ்யாவுக்கு போகும்போது அவங்களுடைய வீட்டுக்கு, சோஃபியாவோட வீட்டுக்கு இவர் போயிருக்காரு. அங்கே நல்லா அவங்க ஃபேமிலியெலாம் ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருந்திருக்காங்க வச்சுருக்காங்க. அப்புறமா அங்கேயே காதலை வந்து சோஃபியாவே சொல்லியிருக்காங்க. இவரும் காதலை ஏற்றுக்கிட்டாரு, நல்ல காதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இவர் சென்னைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க அடுத்த தடவை சென்னைக்கு வரும்போது சென்னையில் முக்கியமான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் கூட்டிகிட்டு போய் இவரெல்லாம் காட்டிருக்காரு வச்சுருக்காரு. இப்படியே பரஸ்பரம் காதல் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வீட்டுக்கு சோஃபியாவை சக்தி வீட்டுக்கு கூட்டு, அவங்க ரஷ்யாவில் கூப்பிட்டு போனாங்கல்ல, இங்கே நம்மால் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம்லன்னு கூப்பிட்டு போயிருக்காரு. போனால் அவங்க சேலைகளையெல்லாம் கட்டிக்கிட்டு பொட்டுக்கிட்டுலாம் வச்சுக்கிட்டு நம்ம கோயிலெலாம் போய்கிட்டு வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னு சொல்லி வாசல் கூட்டி கோலம் போட்டுன்னு பர்ஃபெக்ட் நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே மாறியே விட்டாங்களாம் அவங்க. இது வீட்டில் யாருக்கு தான் பிடிக்காது, அந்த வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. சரி, வீட்டில் தான் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா பொண்ணு வந்து அந்த நேரத்துலாம் வயசுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது அந்த ஃபோட்டோ விட்டோ இதையெல்லாம் பார்க்கும்போது, ஆஹா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லி அந்த மாமா பொண்ணு தான் மேட்டரே வீட்டில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இது ரெண்டு ஃபோட்டோவில் ஒரு மாதிரியே தெரியுதுங்க, என்ன எதுவும் கவனிங்கன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வீட்டில் சொன்னோன்னே ஆள் இது வந்துட்டாங்க. உடனே மாமா பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வெளிநாட்டு பொண்ணு நம்ம இது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கொண்டு கிளப்புனா, இதான் கதை. ஓவராலாக வந்துட்டாங்க வச்சுட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, கல்யாணம் நடக்குதா இல்லையா, நம்ம ஆளுக்கு பயம் நம்மளை பிடிச்சிருவா இல்லையான்னு. அதனால சொல்கிறேன், டே இங்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, வைக்கிது வெறி கொண்டு உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, சிக்குனா செதைச்சிருவாங்க, உன்னையோட இல்லாமல் என்னையே செதைப்பாங்க. அதனால நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போ, நீ ரஷ்யாவுக்கு போ, கொஞ்ச நாள் ஆறப்போடுங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகட்டும், இப்போதே கல்யாணம் வேணான்னு சொல்லுங்கள், நம்புவாங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த சோஃபியா ரூம்குள்ளே போய் உட்காந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருச்சாங்க. விம்மி விம்மி அழுகுதான். இந்த பிரகாஷுக்கு இது வரைக்கும் என்னடா எப்படிடா என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு, ஒரு பொண்ணு ரஷ்யாவில் பிறந்து வளர்ந்த பொண்ணு, சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனுக்காக அவனோட ஃப்ரெண்டு ரூமில் சென்னையில் உட்காந்து விம்மி விம்மி அழுகுதுன்னா, காதல் எவ்வளவு மகத்தானது. நிலமும் நிறமும் கடந்த இந்த பேருணர்ச்சி தான் மானுடத்தின் உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு வாழா பாத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு அடுத்த நாள் கல்யாணம் அப்படின்னு. ஏ நான் ஹிந்து அது கிறிஸ்டியனு நான் இந்தியன்னு அது வெளிநாடு எப்படா பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்லாம் இருக்காங்க சென்னையில் நம்ம லேசுவாசாக கொஞ்சம் இது இருக்குது வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்து வேன் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு கொண்டுட்டு உங்களுக்கு மோதிரம்லாம் மாற்றிட்டு நீங்களாம் மாற்றிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வச்சுட்டு பெங்களூருக்கு அவங்கள பார்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்டு ரூம் இருக்குது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. மச்சி நீ இந்த மாதிரி எனக்கு செஞ்சதுக்கு, நீ செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டுக்கேன், நான் உன்னை மறக்கவே மாட்டோம்டா பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு ஃபோன் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, எதுவுமே கிடையாது, மறக்கவே மாட்டோம் நாங்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு. இவனும் 2 கம்பெனியெல்லாம் மாறிட்டான், ஃபோன் நம்பர்லாம் மாற்றிட்டான், அப்படியே போய்கிட்டு இருந்துருக்கு. ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்திருக்கு, தம்பி உங்கள் தங்கச்சி உங்கள் வீட்டில் இருக்காது பாருங்கள் அப்படின்னு. இவனுக்கு அடைச்சிருச்சு ஆத்திரமுக, யார் யார் அப்படின்னா ஃபோன் வச்சிட்டாங்க. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் போகுது, என்ன நடக்குது, திருப்பி அந்த நம்பருக்குலாம் பேசி அவங்களே பேசுனா, தஞ்சாவூரில் உங்கள் தங்கச்சியை தூக்கிட்டோம் வாங்க அப்படிங்கிற. தஞ்சாவூர்லையா தங்கச்சியை தூக்கிட்டீங்களா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தஞ்சாவூருக்குலாம் அவங்க சொன்ன அட்ரஸ்க்குலாம் ஒரு காரை பிடிச்சி விறுவிறுன்னு போய் பார்த்தோம்னா, சக்தியோட அப்பா உட்காந்துருக்காரு. யார், 1 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கீழே நின்று உங்கள் மகளும் அந்த பொண்ணும் இங்கே இல்லவே இல்லைங்க அப்படின்னு யார்கிட்ட பேசி வழி அனுப்பி வச்சானோ அதே ஆள். அன்னைக்கு என் பிள்ளை நீ அப்படி பண்ணியில உன் தங்கச்சி என்னை தூக்கிட்டோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, என்ன ஏது அப்படின்னு சொன்னோம்னா, தூக்கியாச்சு அவ்வளோதான், உனக்கு தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதோ உட்காந்துக்கிட்டு, ஏ புள்ள அப்படிங்கிறாரு. அவங்க தங்கச்சி வருது, தங்கச்சியோட கூட பின்னாடி அவங்க அப்பா அம்மாவும் வர்றாங்க. இவனுக்கு பார்க்கும்போது கண்ணீர் முட்டிருச்சு, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், தங்கச்சியை தூக்கிட்டாங்க, அப்பா அம்மாவும் வர்றாங்க, நம்ம ஒரு செஞ்சதுக்காக நம்ம குடும்பம்லாம் சிரமப்படணும் வைக்கணுமாங்க, இவ்வளோ இருக்குது வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு தூக்கிட்டாங்க. ஆத்திரம் வருது, என்ன செய்கிறதுன்னு தெரில, ஏது செய்கிறதுன்னு தெரில. இன்னொரு தடவை மறுபடியும், ஏ புள்ள அப்படிங்கிறார். இன்னொரு பிள்ளை வருது, நல்லா சேலை கட்டி வெள்ளையாக குங்குமத்தை வச்சுக்கிட்டு பளிச்சுன்னு வெளியிருன்னு. யார், நம்ம சோஃபியா ஆண்டனோஸ்கி, இல்லை இல்லை சோஃபியா சக்தி. உள்ளேருந்து வருது, சக்தி வர்ற பூரா ஒன்றும் புரியலை பிரகாஷுக்கு, என்னடா நடக்குது ஏதா நடக்குது. ஏப்பா நாங்களே ஒரு பொண்ணை ஊர் உலகம் ஃபுல்லாக தேடி இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை இது பண்ணியிருக்க முடியாது, தங்கமான பொண்ணாக இருக்குது, நல்ல அறிவான பொண்ணாக இருக்குது, நல்ல ஒரு எங்கள் குடும்பத்துக்கு சூப்பரான ஒரு பொண்ணாக இருக்குப்பா, அதனால் பண்ணுறோம், தேடினோம் வச்சோம் எல்லாம் செஞ்சோம், அப்புறம் என்ன செய்கிறது ஒத்துக்கிட்டோம். அப்புறம் தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தாங்க, கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வச்சதே நீ தானே,
அப்புறம் இப்போ உனக்கும் இது பண்ணியிருக்கணும் வைக்கணும்ல, உன்னையும் கூப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டுதான், சும்மா கூப்பிட்டா நல்லா இருக்காது, ஒரு சர்ப்ரைஸாக அப்படியே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னையும் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க, சென்னையில் எங்கே இருக்குது, ரஷ்யா எங்கே இருக்குது, இந்த கிராமம் எங்கே இருக்குது, இங்கேருந்து அங்கே போய் காதலித்து ரெண்டும் சேர்ந்து நம்ம ஊரில் கிராமத்தில் ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாகவே நடந்ததுங்க. இது காதலால் மட்டுமே சாத்தியம். இந்த உலகத்தையே இணைக்கணும், உலகத்தையே இது பண்ணணும், சேரணும், வைக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காதல் தான். காதலர் தினம் பிப்ரவரி 14, அதை ஒட்டின ஒரு பாயிண்ட் வித் பிரகதீஷில் இதை பேசணும் அப்படின்னு. சரி, இந்த பாயிண்ட் வித் பிரகதீஷினுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம சொல்லுவோம், ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்னது தான், அதை திருப்பி அப்படியே பதிவு பண்ணுறேன். நிலமும் நிறமும் கடந்த இந்த பேருணர்ச்சி தான், எந்த பேருணர்ச்சி, காதல் என்னும் பேருணர்ச்சி தான் மானுடத்தின் உச்சம். இதுக்கு மேலே காதலை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, வேற லெவலு அப்படின்ற மாதிரி. சரி, நீங்கள் கேட்கலாம், யூஸ்வலாக பிரகதீஷ் பாயிண்ட் வித் பிரகதீஷில் உங்களுக்கு நடந்ததோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கு நடந்ததோ தானே சொல்லுவீங்க அப்படின்னு. இது காதலர் தினம், வாய்ப்பு வசதி ஒன்றும் கிடையாது, அதனால் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் போச்சு. இன்னொன்று அப்படியே சொல்லணும் அப்படின்னா, ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா, என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான், ஃபோன் பண்ணி எப்பயுமே மாப்பிள்ள எப்படியா இருக்க, என்ன வேலையெல்லாம் எப்படியா போயிட்டுருக்கு, என்ன இது அப்படின்னு ஊர்லேருந்து பேசுவான். ஒரு நாள் வந்து, ஏ மாப்பிள்ள ஒரு விஷயம் வந்து சொல்லணும்யா, என்னையா இப்படியா, ஏய் நீ மோதும் இந்த குரலில் பேசவே மாட்டியே, என்னடா அப்படின்னா, ஏய் இல்லையா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கியா பார்த்தீங்களா, அவ்வளோதான் காதல் என்ன செய்துன்னு பாருங்கள். ஏ மாப்பிள்ள என்னையா எதையாங்கிறவனை, ஏ மாப்பிள்ள சொல்லியா அப்படின்னு மாத்தோம். ஆ ஊன்னுக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் அடக்கி பொட்டையில் தட்டி உட்கார வச்சு அப்படியே சாந்த நிலை கொண்டு வந்துடுது. இதுதான் காதலுடைய மேஜிக். இது இந்த ஒன்று அப்படின்னு ஒரு புத்தகம், ரெண்டு பேர் சேர்ந்து எழுதின புத்தகம், சின்ன சின்ன அத்தியாயங்கள். இப்போ நான் சொன்ன கதை இந்த புத்தகத்தில் தான் இருக்குது. திரு ரா கண்ணன் அவர்களும் திரு ராஜமுருகன் இயக்குனர், இந்த குக்கு படம், ஜோக்கர், இந்த படங்கள்லாம் எடுத்தார்ல, அந்த ராஜமுருகன் இயக்குனர், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எழுதின இந்த புத்தகம் விகடன் பிரசுரமா காதல் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று அப்படின்னு புத்தகத்தோட பேர். இது அந்த புத்தகத்திற்குள்ளால் வாங்கினேன். வாங்கி படிக்கும்போது இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரஷ்யா சென்னை காதல் கதை. அது இதை பிப்ரவரி 14 டயத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு வச்சுருந்தேன். இதுக்கு மேலே வேறு எதுவும் நம்ம இதை பற்றி பேசுறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் காதலை பற்றி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கான காதல் கதைகள்லாம் என்னென்ன, நீங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்களும் என்ன ஏதுன்னு பார்த்துக்குறோம். நன்றி. காதல் என்னும் வார்த்தை, அது வார்த்தை அல்ல வாழ்க்கை.